ப்ரோ இது வேற மாதிரி அல்டிமேட்டா இருக்கு ப்ரோ, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. நிறைய படங்கள் மாதிரி நிறைய கிட்ட போட்டிருக்காருல்ல, நிறைய கிட்ட போட்டிருக்காருல்ல, எப்படி இருக்கு? எக்கச்சக்கமான கெட்டப் போட்டிருக்காருங்க. நீங்க நினைப்பீங்க அந்த கெட்டப் எல்லாம் படம் ஃபுல்லா டிராவல் ஆகும்னு, ஆனா படம் ஃபுல்லா டிராவல் ஆகல. சில விஷயங்கள்ல அந்த கெட்டப் முடிஞ்சிடும், ஆனா படம் ஃபுல்லா வேற மாதிரி ஒரு விஷயம் டிராவல் ஆகுது. அது படத்துக்கு வந்தா தான் தெரியும். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, மற்ற இதுலயும் பாத்துறாங்க. கேஜிஎஃப் ஹீரோயின் எப்படி பண்ணீங்க? ரொம்ப குறைவான சீன்ஸ் தான் வராங்க, பரவாயில்ல ஏதோ பண்ணிருக்காங்க. விக்ரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எப்பயும் போல. அவரு டிசப்பாயிண்ட் பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல வந்து அனியன் எல்லாம் கூட அனியன் அப்படி இப்படி வருது, பட் மூவி பயங்கர டிசப்பாயிண்ட். அதாவது ஸ்டோரி லைன்ல வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காட்டுறேன்னு சொல்லி பயங்கரமா குழப்பி வச்ச மாதிரி எனக்கு ஏதோ தோணுது. அது மூவி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அவரை தவிர்த்து ஆனந்த் ராஜ் நல்லா பண்ணியிருக்காங்க, இர்ஃபான் பத்தாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி மூவி டைரக்டருக்கு என்ன சொல்ல வரீங்க? டைரக்டரோட லாஸ்ட் ரெண்டு மூவியை விட இது ரொம்பவே, அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஏதோ தோணுது. இமைக்கா நோடிகளே இன்னும் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஏதோ தோணுது. இது விக்ரம்கா? கோப்ரா? கோப்ரா, கோப்ராக்கா. இல்லை அதான், அதுதான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வந்ததுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. மொத்தங்க ஏன் என்ன ஜாலியா? நல்லாவே இல்லைங்க. விக்ரம் சார் அவர் அவர் கூட அவ்வளோவா இல்லை. ஒரு அதுல பாத்துட்டு மக்களை பேச சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமா சொல்ல போனா எங்க விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு தான் தீபாவளி. எங்க விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு தான் தீபாவளி, பொங்கல், எல்லா பண்டிகையுமே, விநாயகர் சதுர்த்தி வர வாழ்த்துக்கள். படம் வந்து நிஜமா 200% ஷுவர். படம் வந்து நல்லா இருக்கு. கான்செப்ட் புதுசுங்கிறதுனால மக்களுக்கு அது கன்வே ஆகிறதுக்கு ஒரு 2 times பார்த்தாதான் அது புரியும். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கனால உடனே அது ஆடியன்ஸ் கன்வே ஆகாது. நியூட்ரல் ஆடியன்ஸ் இப்போது ஒரு 30, 43 அந்த மாதிரி பார்க்கக்குள்ளே ரிவ்யூலாம் நிறைய வரக்குள்ள தான் பிடிக்கும். படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஆக்டிங் அவரை பற்றி சொல்லவே வேணாம். இந்த நேமை வச்சே சொல்லிடலாம். அவர் நடிப்பு ராட்சசன். அவரும் சாரும் வந்திருந்தார் 5 மணிக்கு. நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஏர்லி ஒரு 3 மணிலேருந்து ஆரம்பித்து டான்ஸு ஃபுல்லாக அப்படியே போச்சு. 5 o'clock அவர் வந்தார், நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஃபுல்லாக சம்ம செலிப்ரேஷன். எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் விஷயம் மூவி பார்த்தீங்களா? நான் பார்த்தாச்சு. ஆவரேஜான ஃபிலிம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எண்டில் கொஞ்சம் சொல்லிவிட்டாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நிறைய கெட்டப். ஆனால் கெட்டப் ஆக்சுவலி ஃபஸ்ட் சாங்லேயே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஃபுல் கெட்டப் முடிஞ்சு, செகண்ட் ஹாஃப்ல டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரியாக மூவ் ஆகிடும். இமேக்கா நோடிகள் டிமோண்டி டேரக்டர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் ஓகே, மகான் மாதிரி மகான் அவளுக்கு ஆனால் வாட்சபிள் பண்ணோம். KGF movie ஹீரோயின் எப்படி பண்ணீங்க? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரோல் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் வேற ஸ்டோரி. அது நீங்க பார்க்கணும். அது செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது, நல்லா இருக்கு படம். நம்ம விக்ரம் சார் நிறைய கிட்ட போட்டிருக்காருல, எப்படி பண்ணீங்க? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. டிஃபரண்டா இருக்கு. இந்த மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்து. விக்ரம் சார் எப்படி பண்ணீங்க? விக்ரம் சார் ஆக்டிங் தான் நல்லா இருந்து. ஏன் நெகட்டிவ்? இல்ல நெகட்டிவ் எல்லாம் இல்ல, ஆக்டிங் நல்லா இருந்து. கிட்ட பண்ணிருக்காருல. ஆமா நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் ஹீரோயின்? கேஜிஎஃப் ஹீரோயின் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, ஆனா நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்ப நம்ம விக்ரம் சார் தான் மெயின். ஆமா மெயின். டைரக்டருக்கு என்ன சொல்ல வரீங்க? டைரக்டரு நல்லா எடுத்திருக்காரு, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா சொன்னோம்னா சஸ்பென்ஸ் உடஞ்சிரும், ஸ்பாயிலர் ஆயிடும். சரி ஓகே. ஓகே. தேங்க் யூ. நிறைய கிட்ட
போட்டிருக்காரு இல்லையா, ஒரே பாட்டுல நிறைய கெட்டப் அவரோட கெட்டப் தான் லாங் ஹேர் வச்சு வராருல அதான் நல்லா விக்ரம் தான் காப்பறேன். டைரக்டருக்கு என்ன சொல்ல வரீங்க? இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்து வந்திருக்கலாம். ஸ்கிரீன் ப்ளே கொஞ்சம் டிமாண்ட் காலனி இமைக்கா நொடிகள் மாதிரி ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். இது கொஞ்சம் லைட்டா இன்னும் த்ரில்லர் அதிகமா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 3 இயர்ஸ் வெயிட் பண்ணோம்ல, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கெடுத்த மாதிரி இருக்கு. விக்ரம் காவா சூப்பர் ஆக்டிங், சூப்பரா இருந்து சீரியஸ் பயோ டாக் ஆடோ சம போர்க்கா தூங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கு. நம்ம விக்ரம் சார் எப்படி பண்ணிருக்காரு? விக்ரம் நல்லா பண்ணிரறான், டைரக்ஷன் மட்டும் நல்லா பண்ணி தான் நல்லா இருக்கு. மேம் மூவி நிறைய அவருக்கு செம்ம டேலண்ட், அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப 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 டேலண்ட் அவர். தேங்க்யூ. வேற லெவல் தான், வேற லெவல். நிறைய கெட்டப் போட்டிருக்காருல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? எப்படி சொல்றது, வாயால இல்ல சும்மாவே. தலைவருக்கு நடிக்க சொன்னா அவர் தத்துரூபமா மாறக்கூடியவர், அதனால கெட்டப் போறதை பத்தி நம்ம வேற மாதிரி. அதெல்லாம் டேரக்டர் எப்படி என்ன சொல்ல வரீங்க? டேரக்டர் ஒரு அண்ணன் தம்பியோட உறவு கொண்டு வராங்க, நல்லா இருக்கு படம். கேஜிஎஃப் ஹீரோயின் நல்லா பண்ணிருக்கேன். தேங்க் யூ. பரவாயில்ல, பாதி படத்துக்கு மேல நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு, பாதி படத்துக்கு மேல நல்லா இருக்கு. நிறைய கிட்ட போட்டிருக்காரு இல்லையா? நல்லா தான் இருக்கு. டைரக்டருக்கு என்ன சொல்ல வரீங்க? எப்படி பண்ணிருக்காரு? இல்ல விக்ரம் தான் நல்லா நடிச்சிருக்காரு. கேஜிஎஃப் ஹீரோயின் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காரு. அந்நியன் படத்துல ஒரு சீன் பாத்துருப்பீங்க, மூஞ்சி ரியாக்ஷன் மாத்தி மாத்தி பேசுறது, அதை கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அந்த பழைய விக்ரம் ஸ்கிரீன் ப்ளே மட்டும் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காரு அவர், மத்தபடி வேற எதுவுமே டிஃப்ரெண்டா தெரியல. பட் அவர் ஆக்டிங் ஓகே நல்லா இருக்கு, சியான் கம் பேக் கூட சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஒர்க்கா தெரியல.